அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கான குருமா தான் பார்க்க போறோம் உருளைக்கிழங்கு குருமா வாங்க உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் சோம்பு அடுத்தது ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்தது ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் நம்ம லாஸ்ட்ல சேக்குறோம் இப்ப கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோல இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய்லாம் அரைச்சிட்டு வந்தறலாம் பரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் 1/2 கப் தேங்காய் துருவல் 2 முந்திரி 5 பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் 1/2 கப் கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில நைஸா அரைச்சுக்கலாம் இப்போ கேப்சிகமும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா தண்ணி இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டும்ங்க இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க குருமா நல்லா திக் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ